உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய், தினமும் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாழிபம் உமக்காகவே.
கண்மணியை கேள் என்ற சிறப்பு நிகழ்ச்சியாகிய இந்த வாலிபர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியம், தேவனுக்காக பெரிய காரியத்தை செய், தேவனிடத்திலே பெரிய காரியத்தை எதிர்பார் என்று ஒரு மிஷினரி வந்து சொல்லி இருக்கிறார். அந்த தலைப்புல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த நாட்கள்ல தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்யணும், தேவனிடத்துல பெரிய காரியத்தை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கும் போது, தேவனிடத்துல பெரிய காரியத்தை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கும் போது வாலிபர்களாகிய ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய காரியம் எதுவா இருக்கும்? ஆண்டவரிடத்துல பெரிய காரியத்தை நான் கேட்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது எதை கேட்பீங்க? முதலாவது உங்களுடைய இருதயத்துல, நம்மளுடைய இருதயத்துல வரக்கூடிய காரியம், பெரிய எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும், அருமையான ஒரு திருமணத்தை நான் செய்யணும், நல்ல விலை உயர்ந்த ஒரு கார் எனக்கு தேவை, இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியத்தையே தான் நம்ம வந்து முன்னிறுத்தி ஜெபிக்கிறதோ, நம்ம வந்து வாழ்க்கையில தேவை அப்படின்றத கேட்கறதோ இருக்கிறது. ஆனா நமக்கு கர்த்தரிடத்துல பெரிய காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா, கேட்கணும். கர்த்தருக்காக பெரிய காரியங்களையும் நம்ம வந்து செய்யணும். இதை நான் யோசிக்கும் போது மைண்ட்ல வந்த முதல் காரியம் எஸ்தர் ராஜாத்தி, எஸ்தர் ஆகிய ஒரு வாலிப பெண் பிள்ளையதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதை பற்றி நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் இடத்துல போக வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள அவங்க வந்து வந்துட்டாங்க. அதாவது ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆண்டவருக்காக நான் ஒரு காரியத்தை நான் கேட்க போறேன், எனக்காக நான் ஒரு காரியத்தை கேட்க போறேன் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள இவங்க வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. இப்போ வாலிபர்களாகிய நம்ம கூட நிறைய நேரங்கள் அப்படி நெருக்கப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம், மற்றவர்களால தள்ளப்படுகிறோம், சூழ்நிலைகளினால நம்ம தள்ளப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய போறோம், நம்ம ஆண்டவரிடத்துல என்ன ஆண்டவருக்காக செய்ய போறோம், ஆண்டவரிடத்துல என்ன கேட்க போறோம், பெரிய காரியத்தை நம்ம கேட்கணும். அப்போ இந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை கேட்டாங்க, ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செஞ்சாங்க. என்ன காரியத்தை ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை முதல்ல கேட்டாங்கன்னு பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம் எஸ்தரின் புத்தகம் 7:3 வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ராஜாவுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் சனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டுங்க அவங்க சொல்றாங்க. அப்போ இவங்க கர்த்தருக்காக கேட்ட ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் சனங்களும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுதான் இந்த நாட்கள்ல வாலிபர்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய ஒரு பெரிய காரியம். தேவனுக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஜீவன் ரட்சிக்கப்பட வேண்டும், ரெண்டாவது என்னுடைய சனங்களுடைய ஜீவன் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் முதலாவது நம்ம கேட்க வேண்டியது. இதுல பார்க்க ராஜா வந்து சொல்ற, ராஜாத்தியாக எஸ்தரை பார்த்து சொல்றாங்க 2 பார்க்கும் போது, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். ராஜாவுடைய பார்வையில என்னுடைய ராஜ்யத்துல பாதியை வந்து நான் வந்து உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு வந்து அந்த வாலிப பெண்ணிட்ட சொல்றாங்க. ஆனா ராஜாவுடைய பார்வையில அந்த ராஜ்யத்துல பாதியை கொடுக்கறது ஒரு பெரிய காரியமா காணப்பட்டது. ஆனா எஸ்தர் ராஜாத்தினுடைய பார்வையில எது பெரிய காரியமாக காணப்பட்டது, அந்த ராஜ்யம் அல்ல, பாதி ராஜ்யத்தை கொடுக்கறேன்னு சொன்னாரு, அந்த பாதி ராஜ்யம் அல்ல, தன்னுடைய ஜீவனும் தன்னுடைய ஜனங்களுடைய ஜீவனும், அதாவது ஆத்துமாக்கள் எனக்கு வேணும், அதுதான் பெரிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. உண்மையிலே நம்ம பார்க்கும்போது வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ரட்சிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு சொத்து. அந்த ரட்சிப்பு வந்து விலையேற பெற்றது, ஆத்தும ரட்சிப்பு விலையேற பெற்ற அந்த ஆத்தும ரட்சிப்பை எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, எந்த ராஜாவும் கொடுக்க முடியாது. நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய குடும்பத்தினர் அந்த ஆத்தும ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அப்போ இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த காரியம் எது, நம்ம ஆண்டவராகிய ராஜா இவர்களுடைய ஆத்துமாக்களை ஆண்டவரே நீங்க எனக்கு கொள்ளை பொருளாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அதுதான் நம்ம ஆண்டவருடைய பார்வையில நம்ம வந்து கேட்கக்கூடிய மிக விலையேற பெற்ற காரியம் அப்படின்னு சொல்லி
பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருக்காக இவங்க விலையேற பெற்ற காரியத்தை இவங்க கேட்டாங்க. ஆனா ஆண்டவருக்காக விலையேற பெற்ற காரியத்தை இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது 16வது வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்போ ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல நம்மளும் இதே போலதான், நம்மளும் பெரிய காரியத்தை அவருக்காக நம்ம செய்ய வேண்டியவங்களா இருக்கிறோம். இந்த வாலிப வயது சாதிக்க கூடிய ஒரு வயது. இந்த வயதுல நம்ம கர்த்தருக்காக பெரிய காரியத்தை இந்த எஸ்தரை போல செய்யணும். இந்த எஸ்தர் என்ன சொல்றாங்க, இரவும் பகலும் 3 நாள் குடியாமலும் புசியாமலும் இருந்து உபவாசம் பண்ணினார்கள். அவங்க மாத்திரம் அல்ல, அவர்களோடு கூட சேர்ந்த தாதிமார்களையும் அந்த ஜபத்துல இதுக்கு முன்பாகவே அவங்க பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ பழக்கப்பட்ட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவர்களையும் கூட்டி என்ன பண்றாங்க, அவர்கள் 3 நாள் இரவும் பகலும் மன்றாடி பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அவங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு, இவ்விதமாக சட்டத்தை மீறி நான் வந்து ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன். இது வந்து ஒரு காரியம், பாசிட்டிவான ஒரு காரியம். செத்தாலும் சாகிறேன் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான காரியமா தான் இந்த இடத்துல வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது கர்த்தருக்காக நான் ஜீவனையும் நான் இழப்பேனே ஒழிய அவருக்காக நான் காரியத்தை செய்யாம இருக்க மாட்டேன், கர்த்தருக்காக நான் ஜீவனை இழந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருடைய சித்தத்தை மட்டுமே நான் செய்வேன் அப்படின்ற அந்த ஒரு உறுதிப்பாடு அந்த ஒரு வாலிப பிள்ளையாகி அந்த எஸ்தருக்குள்ள இருந்ததை நம்ம வந்து பாக்குறோம். அதே போல நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக பெரிய காரியத்தை நம்ம சாதிக்கும் போது கர்த்தர் நமக்கு நம்ம கேட்கிற மாதிரி அந்த ஆத்துமாக்களை நமக்கு வந்து கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் சொன்னாரு, என்னை கேளும் உமக்கு ஜாதிகளை நான் சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தர்கிட்ட எப்ப நம்ம ஜெபம் பண்ணாலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நின்று மன்றாடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கணும். நம்மளுடைய ஆத்துமா ரட்சிப்பு முதலாவது நம்ம வந்து முதலாவது நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டு இருக்கணும். நம்ம ஆண்டவரோடு கூட உறவு, நம்ம உறவு சரியாக இருக்கணும். அப்போ நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுமல்ல, நம்மளோடு கூட சேர்ந்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நம்ம அந்த ரட்சிப்பின் பாதையில நம்ம நடத்தி கொண்டு வர வேண்டும். சூலமித்தி சொல்றாங்க உன்னத பாட்டுல, என்னை இழுத்து கொள்ளும் அப்பொழுது உன் பின்னே நாங்கள் ஓடி வருவோம். அப்போ நம்ம ஒரு ஆளை கர்த்தர் தொட்டா போதும், நம்ம கூட ஒரு கூட்டமே நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்போ வாலிப பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும், ஆத்துமாக்களுக்காக முதலாவது நம்மளுடைய ஆத்துமாக்களுக்காக நம்ம கதறி அழுக வேண்டியவங்களா இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். இந்த வாலிப வயசு 2 கட்டாம் வயசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டீனேஜ் பருவத்துல என்ன செய்யன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. வாலிப பிள்ளைகளும் அதே மாதிரி எந்த சூழ்நிலை ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா நான் இதை செய்யவா அதை செய்வா அப்படி மைண்ட் எல்லாம் அப்படி குழம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளாக பிள்ளைகள் தள்ளப்படுவார்கள். அப்போ இந்த வாலிப வயதுல நம்ம கர்த்தரை நம்ம முதல்ல உறுதியாக நம்ம பிடித்து கொண்டோமானால் கர்த்தரே நமக்கு ஆலோசனை கொடுத்து, மகளே நீ இதை செய்யி, மகளே இதை செய்யி அப்படின்னு நம்ம நிச்சயமா கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். அந்த ஆத்துமா ரட்சிப்பு விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா ரட்சிப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக் கூடாது. இந்த நேரத்துல என்னுடைய இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் வந்து உங்களோட கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு நான் வந்து ஆண்டவரை வந்து அதிகமா நான் வந்து நான் நேசிச்சேன். வாலிப வயசுலயும் நான் வந்து அதிகமா வந்து நான் நேசிப்பேன். அப்போ எப்பவும் என் கையில வேதம் இருந்து கொண்டேதான் இருக்கும். வேதம் வாசிப்பேன், நான் ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன். அப்போ என்னுடைய 18வது வயது வரைக்கும் நான் வந்து ஆண்டவரோடு கூட நான் வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவரை நேசித்து அப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் என் வாழ்க்கையில எனக்கு ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாம தான் இருந்தது. ரட்சிப்புன்ற அந்த வார்த்தையை அந்த நாட்கள்ல யாரும் வந்து நமக்கு சொல்லல, சொல்லியும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது சேரடக்கர் காலேஜ்ல சேர்ந்து படிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது 2வது வருடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆனா அந்த நாட்கள் அந்த ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பாக நான் வந்து ஆண்டவர் அதிகமா நேசிப்பேன். பாடம் படிக்கிறத விட எப்பவுமே என் கையில எல்லாருமே பைபிள தான் பார்த்திருக்காங்க. அப்படி இருந்தா கூட என்னிடத்துல ஒரு சோர்வு எப்பொழுதுமே இருக்கும். நான் வீட்டை விட்டு நான் தனியா வந்துட்டேனே, ஹாஸ்டல்ல இருக்கிறனே, எனக்கு யாருமே இல்லையேன்ற தனிமை உணர்வு என்னை ரொம்ப எனக்கு வந்து வாட்டி வதைக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு யாருன்னா ஏசப்பா தான். ஆனா இந்த ரட்சிப்புன்ற அனுபவம் இல்லாவிட்டாலும் நான் ஆண்டவரை நான் நேசிச்சதுனால நான் என்ன பண்ணினேன், நான் எப்பவும் வேதத்தை வாசிச்சு அந்த வாக்கு தத்தங்களை வச்சு நான் கிளைம் பண்ணி நான் ஜெபித்து கொண்டே நான் இருப்பேன். அப்போ எப்பவும் ஒரு சோகம், எப்பவும் ஒரு அழுக, எப்பவும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாமலே ஆயிருச்சு அந்த நாட்கள்ல. அப்போ ஒரு 8 பேர் கொண்ட ஒரு ரூம்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இருந்தோம்.
ஒரு நாள் என்னன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஏஞ்சலிக்கல் யூனியன் அப்படின்ற அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு, அவங்க எங்க ரூம்ல தான் இருந்தாங்க. அந்த டைம் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு வந்து முதல் முதலா வந்து அந்த கேள்வியை வந்து என்கிட்ட கேட்டா. முதல்ல ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னே வந்து எனக்கு தெரியல. ஆனா கேட்ட உடனே இதுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு, ஆமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னேன். ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நான் சொன்னா கூட என் இருதயம் சொல்லுது நீ ரட்சிக்கப்படல, உனக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல அப்படின்னு. ஆனா மறுபடியுமா நான் வந்து அவளை விட்டு நான் எவ்வளவு தூரம் விலக முடியுமோ என் ஃப்ரெண்டை விட்டு நான் வந்து விலக ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொண்ணை பார்த்தாலே ரட்சிக்கப்பட்டையான்னு மறுபடியும் கேட்டுருவாளே அப்படின்னு நான் என்ன பண்ணேன், அவளை விட்டு விலக ஆரம்பிச்சேன். அவ படுத்த பிறகுதான் நான் வந்து என் ரூமுக்குள்ளேயே நான் போக ஆரம்பிச்சேன். அந்த நாட்கள்ல மறுபடியும் மறுபடியும் வந்து என் தோள்ல கையை போட்டு, நீ ரட்சிக்கப்படணும், உன்னை பார்த்தா ஏன் ரொம்ப சோகமா இருக்கு, நீ சந்தோஷமாயிரு, ஏசப்பா பிள்ளைங்க இப்படி இருக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லி என்னை வந்து ஆறுதல் படுத்துவா. ஆனாலும் நான் வந்து இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஏசப்பா பிள்ளைதான், நான் வந்து ஆண்டவரை நான் சொப்பனத்துல பாக்குறேன், ஆண்டவர் என் கூட பேசுறாரு, வசனத்துல பேசுறாரு, அதனால நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான் அப்படின்னு சொல்லியே நான் வந்து நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனா இந்த வார்த்தை காரியம் சொன்னா, சரி நான் வந்து நீ என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்ற, இப்ப ஒரே ஒரு காரியம் நான் கேக்குறேன், இன்றைக்கு நீ மரித்தா மரிச்சுட்ட அப்படின்னா நீ எங்க போவ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் சொன்னேன், ஆமா எனக்கு நான் தெரியும், நான் மோட்சம்தான் போவேன், ஏசப்பட்ட போவேன் அப்படின்னு என்னுடைய என் இறுதியை சொன்னா கூட அந்த இடத்துல என்னையால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் முன்னாடி நான் சொல்லிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் என்னையால சாப்பிட முடியல, தூங்க முடியல. என் இருதயம், நீ இன்னைக்கு நீ மறிச்ச நீ எங்க போவ அப்படின்னு கேட்ட உடனே என்னையால அந்த சூழ்நிலையை தாங்கவே முடியல. உடனே நான் எங்க ஹாஸ்டல்ல ஒரு ப்ரேயர் ரூம் இருக்குது, அந்த ப்ரேயர் ரூம்ல போயிட்டு நான் வந்து மூணு நாள் நான் ஏசப்பா சமூகத்துல விழுந்து கடந்து நான் அழுதேன். மூணு நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன், நான் வந்து டீ மாத்திரம் குடிப்பேன், எந்த ஒரு சாப்பாடும் நான் மூணு நாள் நான் சாப்பிடல. சாப்பிடாம என்ன பண்ணுவேன்னா உடனே ஓடி போய் ஆண்டவர் சமூகத்துல நான் சொல்லுவேன், ஏசப்பா எனக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு சொல்றா நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேக்குறா, அதனால அவகிட்ட நான் என்ன சொல்லன்னு தெரியல, எனக்கு ரட்சிப்புனா என்னன்னு எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் ஏசப்பா, அப்படி இல்லைன்னா நான் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கல, நான் ரட்சிக்கப்படலன்னா இதே ப்ரேயர் ரூம்ல வந்து நான் செத்தே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை வந்து ஒப்பு கொடுத்து நான் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்படி ஜெபிக்க 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 என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல அழுதழுதழுது ஜெபிச்சேன், சும்மா ஜெபிச்சேன், அழுது ஜெபிச்சேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. திடீர்னு ஒரு காரியம் எனக்குள்ள உண்டாச்சு, அது வந்து எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு எனக்குள்ள உண்டாச்சு. நீ இந்த பாவம் பண்ணிருக்கிற, இந்த பாவம் பண்ணிருக்கிற, இப்படி பண்ணிருக்கிற, அம்மா அப்பாவை நீ திட்டிருக்கிற, உடன்பிறப்புகளோட நீ வந்து இந்த மாதிரி சண்டை போட்டிருக்க, நீ இந்த மாதிரி இந்த பொருளை நீ யாருக்கும் தெரியாம நீ எடுத்து வச்சுக்கிட்ட, உன்னுடையது அல்லாத பொருளை நீ வந்து இசை கொண்ட, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு காரியமா எனக்கு அப்படியே ஒரு சினிமா படம் போல என் இருதயத்துக்குள்ள அப்படியே அந்த செஞ்ச பாவங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. வர 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 என்னன்னா, ஐயோ நான் இவ்வளவு பாவம் பண்ணிருக்கேனே, இவ்வளவு நாளும் இதை யாருமே எனக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு அழுக தாங்க முடியல. ஆண்டு சமூகத்துல எல்லா காரியத்தையும் என்ன பண்ணேன் நானு, ஆண்டு சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்துல என்னை கழுவுங்க ஏசப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே நான் ஜெபிச்சு 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 நான் வந்து அக்கா கூட சண்டை போட்டு, தங்கச்சிகளோட சண்டை போட்டது, எல்லா காரியம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சண்டை போட்டது, ஸ்கூல்ல சண்டை போட்டது, இந்த மாதிரி முக்கிய காரணம் நம்ம அந்த 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள அந்த சண்டை போடுகிற காரியம் தான் எனக்கு வந்து அதிகமா இருந்தது. நான் வந்து கொஞ்சம் அதிகமா வாய் பேசுவேன், நல்லா திட்டுவேன் எல்லாரையும். அந்த மாதிரி காரியம் வந்து எனக்கு வந்து ஆண்டு இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு ஒவ்வொன்னா என் வாழ்க்கையில வந்து உணர்த்தினார் அன்னைக்கு. அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் நான் ஆண்டு சமூகத்துல அறிக்கையிட்டேன். அப்படி நான் அறிக்கை இடும்போது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் என்னுடைய இருதயத்துக்குள்ள, அப்படி ஒரு சந்தோஷம் அதை வந்து என்னையால விவரிக்கவே முடியல. அந்த சந்தோஷம் கிடைச்ச உடனே நானா நினைக்கிறேன், அப்ப இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷமா, இதுதான் ரட்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரை நல்லா சந்தோஷமா துதிக்கிறேன், நல்ல சந்தோஷம். ஆனாலும் நான் ஆண்டர் சொல்றேன், ஏசப்பா நான் வசனத்துல படிச்சிருக்கேன், எதுனாலும் ரெண்டு மூணு காரியத்தினால உறுதிப்படணும், அதனால எனக்கு இன்னும் உறுதிப்படுத்துங்க, இதுதான் ரட்சிப்புனா எனக்கு நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஏசப்பாட்ட நான் கேட்கும் போது என் கண்கள்ல கண்ணை மூடி ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன், என் கண்ணுல எனக்கு ஒரு காட்சி தெரியுது, தரிசனமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த தரிசனத்துல ஒரு ரூம்ல ஒரு டேபிள் ஒரு சேர், அந்த சேர்ல ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, அதாவது ஸ்கூல்ல ஒரு டீச்சர் உட்கார்ந்து இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் வந்து முன்னாடி இந்த டேபிள் முன்னாடி நிக்கிற மாதிரி நான் நிக்கிறேன். அப்போ அதுல வந்து என்னோட அக்கௌண்டன்சி நோட்டு மாதிரி பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ் நோட் எல்லாம் வச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு காலிங் பெல் அடிக்கிற மாதிரி ஒரு பெல் அடிக்கிறாங்க, அடிச்ச உடனே வெளியிருந்து ஒருத்தர் ஓடி வர்றாரு. என்னன்னு கேட்ட உடனே சேர்ல உட்கார்ந்துருக்கிறவர் சொல்றாரு, இவளுடைய பேர் இதுல இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவரு ரெண்டு மூணு புக்கெல்லாம் அப்படி திருப்பி பார்த்துட்டு இதுல இல்லைன்னு சொல்லி வச்சுட்டு அப்புறம் ஒரு புக் எடுத்து பார்த்துட்டு இவ பேர் இதுல இருக்குன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த சேர்ல இருக்கிற அவர் என்ன பண்றாருன்னு என்னை பார்த்து, அம்மா உன் பேர் இதுல இருக்கு, நீ போகலாம்
அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொன்னவொடனே நான் சந்தோஷம் அதுல இருந்து வெளியே வர்றேன். அந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்த்தேன். என்னையால அந்த சந்தோஷத்தை அடக்கி வைத்துக் கொள்ளவே முடியல. எங்க ரூம் லாஸ்ட்ல இருக்குது. நான் வந்து அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது ரெண்டு கையை மேல இப்படி உயர்த்திக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த காரிடார்ல ஓடி வர்றேன். அப்போ அந்த சந்தோஷத்தை என்னையால விவரிக்கவே முடியாத சந்தோஷம் ஆன்று சொன்னாங்க. ஒருவரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், ஒருவரும் எடுக்க முடியாத ஒரு சமாதானம். அப்ப அந்த சமாதானத்தை அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல என் பாவம் எல்லாம் இயேசப்பாவுடைய ரத்தத்துல கழுவப்பட்டதுன்ற நிச்சயத்தை நான் இன்னைக்கு பெற்று கொண்டதுனால அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம். அந்த எரிகிற நரகத்திலிருந்து கர்த்தர் என்னைய இழுத்து விட்டுட்டாரு, என்னை தூக்கி விட்டுட்டாரு, என்னை மீட்டு விட்டுட்டாரு. அந்த ஒரு சந்தோஷம் பாருங்க. என்னையால ரெண்டு கையையும் இப்படி தூக்கிக்கிட்டு நான் வந்து ஓடி வரேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னு. ஆப்போசிட்ல வர மத்த ரூம்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டே வர்றாங்க. பார்த்துட்டு வந்தவங்க வர்றாங்க. நான் உடனே ஓடி என் ரூம்குள்ள ஓடி வந்துட்டு அதே மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நான் கத்துறேன். உடனே அதுல ஜாயின் என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு என்னை கட்டி பிடிச்சு அப்படியே முத்தம் கொடுத்தா. அப்போ எல்லாருமே ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்ததை பார்த்தா அப்போ நான் அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்ட அந்த பிள்ளைகளோட நான் ஐக்கியம் ஆயிட்டேன். நான் வந்து இனி அந்நிய ஸ்திரீ அல்ல, இயேசப்பா குடும்பத்துல பிறந்த ஒரு அழகான ஒரு குட்டி பிள்ளையா நான் வந்து அன்னைக்கு நான் என்னை பார்த்தேன். எல்லாரும் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து சரின்னு என்னை கேன்டீனுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. அப்போ இதுதான் விலையேறப்பட்ட ஒரு மீட்பு. இப்போ ஆண்டவர் சொல்றாங்க அதுதான் அந்த ஆத்தும ரட்சிப்பு விலையேறப்பட்டது. அப்போ எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணினாங்க, என்னுடைய ஜீவனை கொடுங்க, என்னுடைய ஜனங்களுடைய ஜீவனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை கேட்டாங்க ஆண்டவருக்காக. அதே போல இந்த நாட்களிலும் நம்ம வாலிப பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு காரியம், முதலாவது நீங்க என்ன ரட்சிங்க ஆண்டவரே, ஏன் பாவத்தை கழுவுங்கப்பா, இந்தந்த அடிமைத்தனத்துல நான் இருக்கிறேனே, இப்படியெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேனே, என் பேரண்ட்ஸுக்கு தெரியாம தப்பு, என்னுடைய உடன்பிறப்புக்கு தெரியாம தப்பு, வேலை செய்யற இடங்கள்ல தெரியாம தப்பு, அப்ப இத்தனை தப்புகளையும் தவறுகளையும் மீறுதல்களையும் பாவங்களையும் ஆண்டவரே எனக்கு மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்துல என்னை கழுவுங்கன்னு சொல்லி அந்த ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தை ஒவ்வொருவரும் உள்ள பெற்றுக்கொண்டோமானா நம்ம மூலமா கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை என்ன பண்ணுவாங்க, இழுத்து கொண்டு வருவாங்க. அப்ப எஸ்தர் ராஜாத்தி செய்தது போல நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருக்காக பெரிய காரியத்தை நம்ம கேட்கணும், கர்த்தருக்காக பெரிய காரியத்தை நம்ம செய்கிறவங்களா இருக்கணும். அதனால கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த மாதிரி கர்த்தர் செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சரி, நம்ம ஜெபிக்கலாமா? அருமையான தகப்பனே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நன்றி ஏசப்பா. ஆண்டவரே அருமையான வாலிப பிள்ளைகளோடு கூட பேச ஆண்டவரே நீங்க கிருபை செஞ்சீங்கப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி நாட்களில நீங்க எப்போ வர்றீங்க எங்களுக்கு தெரியாது, சீக்கிரத்துல நீங்க வருவீங்க ஆண்டவரே. அதற்குள்ளாகப்பா ஆண்டவரே எங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, தங்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களில நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனம் திரும்புவதற்கு இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கண்மணியை கேள் என்ற இந்த நிகழ்ச்சியில அப்பா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்க சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய காயப்பட்ட தழும்புகளுக்குள்ளாக அப்பா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா என்ன விதமான பாவங்களா இருந்தாலும் ஆண்டவரே, ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகணும் சொன்னீங்களே அப்பா, உங்களையே கல்வாரியில இந்த பிள்ளைகளுக்காக கொடுத்தீங்களே ஆண்டவரே. அப்பா ஒரு விச நீங்க இறங்கி அப்பா இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க கழுவுங்க ஏசப்பா, உங்க ரத்தத்துல நீங்க கழுவுங்க ஆண்டவரே, நீங்க கழுவுங்க அப்பா, கழுவுங்க அப்பா. இவர்கள் பெயர்கள் ஆண்டவரே பரலோகத்துல எழுதப்படணும் ஆண்டவரே, அந்த ஜீவ புத்தகத்துல எழுதப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாவியாக இருந்த என்ன ஒரு காலத்துல நீங்க ரட்சித்தீங்க ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால கழுவுனீங்க ஏசப்பா, அதே போல ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை நீங்க கழுவணும் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்ப நீங்க கழுவி கொண்டு இருக்கீங்கப்பா ஸ்தோத்திரம். இப்ப ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை அப்பா நீங்க அணைத்துக் கொள்ளுகிறீங்க ஆண்டவரே, அணைத்துக் கொள்ளுகிறீங்க. இஸ்ரவேலே இன்னும் என்னிடத்துல உனக்கு நம்பிக்கை உண்டு என்று நீங்க சொல்றீங்கப்பா, மகனே எங்கிட்ட வா, மகளே எங்கிட்ட வா என்று சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அணைத்துக் கொள்ள நீங்க ஆவலா இருக்கீங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு நீங்க வரக்கூடிய நாட்கள்ல மாபெரும் ஒரு காரியத்தை செய்ய போறீங்கப்பா, மாபெரும் எழுப்புதலை செய்ய போறீங்கப்பா. சூலமித்தி சொன்னதை போல இந்த பிள்ளைகளுக்கு பின்
முன்பாக ஒரு கூட்ட சனங்கள் இந்த எழுப்புதல் நாட்கள்ல கொண்டு வர போறீங்கப்பா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை இந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில செய்யவும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை எதிர்பார்க்கவும், கர்த்தரிடத்துல பெரிய காரியத்தை கேட்கவும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பழக்குவீங்க. ஆண்டவரே பழக்குவீங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய அன்பின் மார்பில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் ஆத்மா விலையேற பெற்றதப்பா, விலையேற பெற்றது, விலையேற பெற்றது அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க அந்த பிள்ளையுடைய எதிர்காலங்களை, ஆசீர்வதிங்க. நல்ல எதிர்காலங்களை கொடுங்க, நல்ல எதிர்காலங்களை கொடுங்க. உமக்குள்ளாக கட்டப்பட்ட வாழ்க்கையை கொடுங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.